ஒரு சீனை 2 நிமிஷத்தில் யோசிச்சு நான் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவேன், ஆனால் ஒரு லைன் கூட தோண மாட்டேங்குது. இப்படியே 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் ஒரு லைன் கூட எழுதலை. நம்ம கதை எழுதுகிற திறமை போயிடுச்சா இல்லை வேற ஏதோ நடக்குதான்னு அப்போ தான் கொஞ்சம் சுதாரிக்கிறேன். நாளை காலையில் என்னானாலும் குருநாதரை கேள்வி கேட்கணும், எங்கள் சமாதியில் இருக்கிறவர் கேள்வி கேட்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்படியே கண்கள் கலங்குது, என்னடா ஆன்மீகத்துக்கு வந்தால் வாழ்க்கையே இப்போ வீணாக போயிடும் போலேயே, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கணும், இவர் என்னடானா கதை எழுத விடாமல் தடுக்கிறாருன்னு கோபம் வருது குருநாதர் மேலே. குழப்பமான ஒரு மனநிலை ஓடிட்டுருக்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. ஐயா இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கீங்க, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, இந்த குழப்பத்திற்கு எனக்கு ஏதாவது விடை கொடுங்கன்னு சொல்லி முடிச்சோன்னே அடுத்து டிங்னு மறுபடியும் என் ஃபோன் அடிக்குது. கடைசி வரைக்கும் என் கூட நான் எங்கே போனாலும் வருவீங்களான்னு கேட்டு முடித்த அடுத்த செகண்டுங்க, யூ ஓன்ட் பிலீவ், வெளியில் ஒரு பறவை கீ 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 கீன்னு கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் கத்துது கண்டினியூவா. எனக்கு அப்படியே ஈரக்குள்ளலாம் நடுங்குது. நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். என்னோட கணவர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருப்பார், பட் உங்களோட வீடியோஸ் பார்த்து ஃபஸ்ட்டு அவர் தான் உங்கள்கிட்ட தீட்சை வாங்கினார். நிறைய மிராக்களை ஃபேஸ் பண்ணுறாரு அவர், நானும் அதை அனுபவிக்கணும். நீங்கள் சொன்னீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேம் மென்டாலிட்டியில் இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கணும். ரியலாக நான் சொல்கிறேன், அவர் தீட்சை வாங்கி என்னையும் அவரும் ஈக்குவலாக நடத்துகிறாரு, எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. மாறிட்டாரா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கேன். நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா? அவர் என்னை நான் அனுபவித்ததை நீயும் அனுபவிக்கணும், நீயும் தீட்சை வாங்க, நம்ம லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வரும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொன்ன. எனக்கு ரியலி ரொம்ப ஹாப்பி சார், அதை எல்லாரோடையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மகிழ்ச்சி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன். பல நாட்கள் பல பேர் கேட்ட கேள்வி, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் உங்களை எப்படி ஆட்கொண்டார், அவரை பற்றின சில விஷயங்கள், உங்களை எப்படி அவர் வந்தடைந்தார், அவர் எப்படி உங்களை கைட் பண்ணுறார் அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றிய ஒரு பதிவை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ. என்னை பற்றி சொல்லணுன்னா பல பேருக்கு தெரியாது, அதனால் சின்ன ஒரு கிளான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்னை எப்படி ஆட்கொண்டார்ன்றதுக்குள்ளே போகிறேன். பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, பெஸ்ட்லேயே பெஸ்ட் எதுன்னு பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்போ சின்ன வயசில் ஒரு 12-13 வயசு இருக்கும்போதே எது சிறந்தது சூப்பரான ஒரு விஷயம்னு பார்க்குறப்போ டிவியில் பேசுகிறது தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க. அப்போ வந்து என்னுடைய மேக்ஸ் டீச்சராக இருந்தவங்க, என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க சுகுணா மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ நான் படித்த 15 வேலம்பாளையம் நடுநிலை பள்ளியோடைய தலைமை ஆசிரியையாக வந்து பார்த்திங்கன்னா ராதாமணி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே என் மேலே அன்பு ரொம்ப ஜாஸ்தி, அது என்னென்னு தெரில, இறையருளா இல்லை நம்ம ஆக்டிவிட்டீஸாக கேரக்டரான்னு தெரில. அப்போ வந்து எனக்கு அவங்க டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து சிரிப்போம் சிந்திப்போம் சொல்லிட்டு லியோனி அவர்களுடைய பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே என்னுடைய டிவியினுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணும்போது அடுத்த கட்டம் எந்த டிவி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கும்போது சன் டிவியில் அசத்தப்போவது யாருன்ற ப்ரோக்ராமுக்கு வந்து லெட்டர் போடுறேன். அப்புறம் அதில் ஏகப்பட்ட 1000 லெட்டர்ஸ் வந்ததில் ஒரு 2 பேரை வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாரு டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள். வெங்கடேஸ்வரா திருமண மண்டபம் டி நகரில் வந்து இருக்குது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். ஸோ அதில் 2 பேர் செலக்ட் பண்ணி அப்புறம் சன் டிவி அசத்த போதியார் நிகழ்ச்சிக்கு போகிறேன். அப்புறம் நிறைய மேடை நிகழ்ச்சிகள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எது சிறந்தது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு அடுத்த கட்டம் போகணுன்ற ஒரு சிந்தனை, அங்கேயே தங்கிவிடக்கூடாது, இப்படியே ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்கக்கூடாதுன்றப்போ அடுத்த கட்டம் நான் எங்கே போனேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி சினிமா துறையை தேர்ந்தெடுப்போம், நடிகராயிருவோம், ஹீரோவானால் தான் எல்லோரும் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அப்போ என்ன அப்படின்னா, சரி சினிமா துறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலான்னு போகும்போது நிறைய போராட்டங்கள், வாய்ப்புகள் கிடைக்காத சூழ்நிலை. சரி அப்போ டைரக்டராக மாறிடலாம், டைரக்டர் தான் எல்லோரும் மதிக்கிறேன், அப்புறம் டைரக்டருக்கு உண்டான ஸ்கிரிப்ட்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கதை எழுதக்கூடிய திறமையை பற்றி சொல்லணுன்னா எப்பேற்பட்ட கதையை நான் வந்து ஒரு ஆன்லைன் யோசித்தாலும் அந்த சினாப்சிஸை வச்சு ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே கதை எழுதக்கூடிய அந்த திறமையை இறைவன் வந்து கொடுத்துருந்தார். அப்படி நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். அரக்கன்னு ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் மிருகசீரிஷம்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன். அப்புறம் நான் செய்த குறும்பு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன், ஆம்பளை ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரியான ஒரு கதை. அப்புறம் மிருகசீரிஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ண அந்த மாதிரியான கதை. அரக்கன், ஒரு பொருளை தொடாமே ஒருத்தனுக்கு நகர்த்தக்கூடிய சக்தி கிடச்சதுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவான்னு சொல்லி அப்போவே நான் சொல்கிறது சினிமா துறைக்கு உள்ளே வரும்போது வயசு ஒரு 18 இருக்கும். ஸோ அந்த 14 வயசுலேருந்து 4 வருஷத்துக்குள்ளே இந்த மீடியா ட்ராவலு, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி கதை எழுதிட்டு இருக்கும்போது சரி அப்புறம் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலான்னு போகும்போது யாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வரல. நல்ல கதையாக இருந்தாலும் வயசில் நம்பிக்கை இல்லை, எடுப்பாரான்னு தெரில, அனுபவம் இல்லை,
அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, ஓ அப்போ ப்ரொடியூசர் தான் பெரியவங்களா, அப்போ நம்ம ப்ரொடியூசரை தேடலான்னு சொல்லி ப்ரொடியூசர் ஆயிடலான்னு முடிவு பண்ணுறேன். பணமே இல்லாமல் எப்படி ப்ரொடியூசர் ஆகுறது? சரி ஓகே, அப்போ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு திருவங்கல் 16 சொல்லிட்டு ஒரு படம், அதை கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கி கேரளா ஸ்டேட் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே தெரியும், துருவங்கல் 16 மகாவிஷ்ணு ரிலீஸ்டு அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், இல்லை துருவங்கல் 16 கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிங்கன்னா வரும். ஸோ அதை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன். அப்புறம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரோட அந்த டேக்லைனை வச்சுட்டு மற்ற ஃபினான்ஷியர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு ஃபினான்ஷியர்ஸ் வந்து என்னுடைய படத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியர் ஒருத்தர், ஓகே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறன்ற மாதிரி வராரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபினான்ஷியர்ஸோட கான்செப்ட் என்னென்னா, முதல்ல நீங்கள் ஒரு 30-40 லட்சம் செலவு பண்ணி ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் முடிச்சிங்கன்னா தான் மீதி பணத்தை கொடுத்து அவங்க படத்தை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் காப்பியை ஹோல்டு பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது லேப் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு உண்டான அந்த விஷயத்தெல்லாம் கொடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அப்பா இறக்குறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவரும் இறக்குறாரு, சுரேஷ் ராஜான்ற ஒருத்தர் இருந்தார் அந்த டைமில். என்னடா இது, எதை தொட்டாலும் நெகட்டிவாக போகுதுன்னு சொல்லிட்டு மிகுந்த மன உளைச்சல், ஒரு 4.5 கோடி ரூபா படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தக்கூடிய அந்த சமயத்தில் தான் சரி ஓகே எப்படியாவது சினிமா துறையில் ஜெயிச்சாகணும் அப்படின்றப்ப தான், இதுக்கு இடையில நிறைய அனுபவங்கள், இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன், நான் மேலே கார்டு கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள், அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சினிமாக்காரனுக்கு எப்படி ஆத்மஞானம் கிடைத்ததுன்றது தெளிவாக பேசியிருக்கேன். எப்படி வந்து நான் வந்து முதல்ல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சமாதிக்கு வந்தேன், அங்கேருந்து எப்படி மேலே போனேன், அப்புறம் எப்படி ஒரு என்னை வந்து மறுபடியும் சமாதிக்கு இழுத்தார்ன்றதில் அதில் பேசியிருக்கேன். அதுக்கு அடுத்து நடந்த விஷயத்தை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போதே இந்த சினிமா அனுபவங்கள் போயிட்டுருக்கு. அந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த ட்ராவலில் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே நமக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சே நம்ம வந்து படம் வந்து எடுத்துருவோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடியலாம் ஃபண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் ஒரு 20-30 லட்சரூபாக்குள்ளே வரும். அந்த 20-30 லட்சரூபா வச்சு ஒரு குவாலிட்டியான படம் பட்ஜெட் கம்மியாக எடுக்கணும், ஆனால் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கோ இல்லை ஒரு அமேசானுக்கோ நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஒரு 30-40 லட்சரூபாய்க்கு நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கோ இல்லை 1.5 கோடிக்கோ விற்றுட்டோம்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிடலான்ற மனநிலையில். இப்போ சிந்தனை உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எந்த ஒரு கதையாக இருந்தாலும் 4 நாள்லேருந்து 5 நாள் மேக்ஸிமம் 10 நாள் எழுதி முடிச்சிருவேன். அப்போ வந்து ஒரு கதை ஒன்று எழுதலான்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஓடுது. அந்த படத்துக்கு டைட்டில் என்ன வைக்கிறேன்னா டபுள் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறேன். அது ஏன் அப்படி வச்சேன்னு தெரில. சரி ஓகே, அப்போ டபுள் எக்ஸல் அப்படின்னா என்னென்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய சைஸ்னால் என்ன, இந்த அறிவை பற்றிய அந்த ஒரு கான்செப்டை, இந்த பெரிய அறிவான இந்த அறிவை பற்றி எடுக்க வேண்டும்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே எடுக்கலான்னு சொல்லி, சரி கதை எங்கே எழுத போகலாம், இருக்கக்கூடிய ரூமில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, வீட்டுக்கும் போக முடியாது, திருப்பூர் சைடும் போக முடியாது, ஏன்னா சினிமாவில் சாதிச்சு காமிச்சிட்டோன்னு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே எங்கே போகலான்னு பார்த்தா சரி இருக்கவே இருக்குது நம்ம குருநாதரோட ஜீவ சமாதி, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சமாதி போகலான்னு சொல்லிட்டு பைக்கு தான், அப்போ டிஸ்கவர் பைக் 125 ST வச்சுருந்தேன். அப்போது பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 80-90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி புத்தூர் போய் கைலாச கோணம் அருவியில் மேலே கொண்டு போய் மலை மேலே ஏறி கொண்டு பைக்கை நிப்பாட்டிட்டு சமாதியிலேயே டெய்லியும் தங்குறேன். எதுக்கு, கதை எழுதுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு போகல. இதுக்கு இடையில நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு வரேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இப்போ யூடியூப் சேனலில் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு, அதாவது மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு சேனல் ஆரம்பிச்சு அப்புறம் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த டைட்டில் இருக்கும்போது தான் அந்த 1-2 வீடியோ டெய்லி ஒரு 3 நாளைக்கு 1, 4 நாளைக்கு 1 போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 40-50 பேர் அந்த வீடியோ பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் அந்த கதை எழுதுறக்கா போகிறேன், டெய்லி ஒரு வீடியோ பேசுவேன் கதை எழுதுவேன். ஆனால் அதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, பெரிய கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, கதை எழுதலான்னு சொல்லி சமாதிக்குள்ளே நான் உட்காந்து டைப் பண்ணலான்னு போகும்போது ஒரு சீனை 2 நிமிஷத்தில் யோசித்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணிவிடுவேன், ஆனால் ஒரு லைன் கூட தோண மாட்டேங்குது. மொதல் நாள் இப்படி தான் தோணுது, சரி சாயந்தரம் எழுதலான்னு பார்த்தா தோணலை, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்த நாள் எழுதுவோன்னு சொல்லிட்டு நைட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கி முடிச்சு அடுத்த நாள் காலையில் சமாதியில் உட்காந்து குளிச்சு முடிச்சு மறுபடியும் கதை எழுதலான்னு பார்க்குறேன், மறுபடியும் ஒரு லைன் கூட தோண மாட்டேங்குது. என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். சரி ஓகே மதியானம் எழுதுறான்னு பார்க்குறேன், முடியல, எண்ணங்கள் வரமாட்டேங்குது, எண்ணங்கள் ஸ்டாப் ஆகுது, நைட்டு முடியல. இப்படியே 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் ஒரு லைன் கூட எழுதலை, டபுள் எக்ஸல்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டதோட சரி ஒரு லைன் கூட, ஒரு சீன் கூட எழுதலை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது, நமக்கு கதை எழுதுகிற திறமை போயிடுச்சா இல்லை வேறு ஏதோ நடக்குதான்னு அப்போ தான் கொஞ்சம் சுதாரிக்கிறேன். சரி இருக்கக்கூடிய இடம் சமாதி, குருநாதரோடைய ஜீவ சமாதி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறோம். தூங்க போகும்போது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் போய் தூங்குறேன், நாளை காலையில் என்னன்னாலும் குருநாதரை கேள்வி கேட்டணும், எங்கள் சமாதியில் இருக்கிறவர் கேள்வி கேட்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கி முடிச்சுட்டு 6வது நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா
குளிச்சுட்டு போய் சமாதிக்குள்ளே போகலான்னு நினச்சா அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. குளிச்சுட்டு போய் என்னத்தை போய் கேட்குறது, டவுசரோடையே நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அந்த சமாதியில் நின்றுட்டு அப்படியே அவருடைய சிலையவே அப்படியே பார்த்துட்ருக்கேன். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே மனம் வருத்தம் அடையுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும், சாதிக்கணுன்ற வெறி. நான் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, எனக்கு ஏன் கதையே தோண மாட்டேங்குதுன்ற மாதிரி மனசில் நிறைய கேள்விகள். ஆனால் நான் எதையுமே கேட்கல. அப்போ அப்படியே நான் வந்து அவருடைய அந்த சிலையவே பார்த்துட்ருக்கேன். அவருடைய முகத்தையே பார்த்துட்டு வாய் விட்டு கேட்டுட்டேன், ஐயா கதை எழுதலான்னு வந்தேன். அப்போ ஐயான்னு தான் கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஐயா நான் கதை எழுதலான்னு தான் வந்தேன். கதை எழுதலான்னு நான் வரும்போது ஒரு லைன் கூட தோண மாட்டேங்க, எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருக்குது, டெட் சைலண்ட்டாக இருக்குது. அந்த 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 சுச்சுவேஷனே, அந்த அட்மாஸ்பியரே டெட் சைலண்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. எனக்கு தெரிஞ்சு டவுட் என்னென்னா, எனக்கு உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் தான் என்னை கதை எழுத விடாமல் தடுக்கிறீங்களான்னு கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்டு அந்த அர்ச்சகருடைய ஃபோனில், அது ஒரு பழைய ஃபோனு, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜோடைய சவுண்டு டிங் அப்படின்னு கேட்குது. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு கேட்டோம், டிங்னு சவுண்ட் அடிக்குது. அந்த சவுண்டை கேட்குறேன். பிரபஞ்சம் எப்போதுமே சித்தர்களும் மற்ற மகான்களும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து, சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து தான் தகவல் அனுப்புவாங்க. அதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு பக்குவம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஏதோ ஓரளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் பண்ணுறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே ஒரே குழப்பம், அப்படியே கண்கள் கலங்குது. என்னடா ஆன்மீகத்துக்கு வந்தால் வாழ்க்கையே இப்போ வீணாக போயிடும் போலேயே, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம். இவர் என்னடானா கதை எழுத விடாமல் தடுக்கிறாருன்னு கோபம் வருது குருநாதர் மேலே. இருந்தாலும் கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி இவர் என்ன தான் சொல்ல வர்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஓடிட்டுருக்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. ஐயா இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கீங்க, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இந்த குழப்பத்திற்கு எனக்கு ஏதாவது விடை கொடுங்கன்னு சொல்லி முடிச்சோன்னே அடுத்து டிங்னு மறுபடியும் என் ஃபோன் அடிக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறேன். என்னோடய யூடியூப் சேனலில் இந்த பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுன்றது தனி ஒரு யூடியூப் சேனல், பர்சனலாக வந்து ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்டினுடைய நோட்டிஃபிகேஷன் தான் வருது. என்னென்னா, உங்களுக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது, இருந்தாலும் இறைவனின் விருப்பம் நீங்கள் இயக்குநராக ஆவது இல்லை. நீங்கள் மெய்ஞானியாக வந்து கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கும் பல ஆன்மாக்களுக்கு உதவி செய்யவே உங்களை இவர் படைத்துள்ளார், உங்களை இவர் ஆட்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த செகண்ட் எனக்கு இப்போ சொன்னாலும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்குன்னு கைகாலெலாம் நடுக்கம் அடையுது. என்னடா கேட்டோன்னே பதில் வருதுன்னு சொல்லிட்டு சமாதியில் இருக்கிறவர் நமக்கு பதில் சொல்கிறாரான்னு அடுத்த டவுட்டு. சரி ஓகே, அடுத்து கேட்பேன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு, இப்போ மெய்ஞானி ஆகணுன்னு இப்போ எனக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெய்ஞானியா நம்ம எந்த மூலையில், நம்ம எப்போ போய் நம்ம மெய்ஞானி ஆனோம், நமக்கு என்ன பெரிய அறிவு இருக்குது, நமக்கு என்ன பெரிய திறமை இருக்குது, ஏதோ தெரிஞ்சதை பேசிகிட்டு இருக்கோம், 50 பேர் தான் பார்க்குறாங்க. இதை போய் நம்ம எங்கே மெய்ஞானின்றது ரொம்ப பெரிய மேட்ரு. தண்ணி குடித்தவங்களாக இருக்கிறாங்க, இதில் ஆழம் தெரியாமல், இதில் முதல் தெரியாமல், முடிவு தெரியாமல் இருக்கேன். நான் எங்கே போய் உலகத்துக்கு ஃபுல்லாக போய் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், மறுபடியும் வாயை திறந்து கேட்குறேன், ஐயா மெய்ஞானி ஆகணும்னு சொல்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிலையை பார்த்துக்கிட்டே பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் மெய்ஞானியாக மாறி இந்த உலக மக்களுக்கு தான் உபதேசம் பண்ணுன்றது தான் எனது விதிப்பயனாக இருந்தால், எனக்கு மெய்ஞானம்னா என்னன்னே தெரியாது. அப்போ கடைசி வரைக்கும் என் கூட நான் எங்கே போனாலும் வருவீங்களான்னு கேட்டு முடித்த அடுத்த செகண்டுங்க, யூ ஓன்ட் பிலீவ். அடுத்த செகண்ட், இதெல்லாமே அடுத்தடுத்த செகண்ட் நடக்குது. வெளியில் ஒரு பறவை, இது நாள் வரைக்கும் எத்தனையோ டைம் அந்த சமாதிக்கு போயிருக்கேன், அப்படி ஒரு பறவையோட சவுண்டை நான் கேட்டதே இல்லை. அது எப்படி தெரியுமா கத்துது, கீ 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 கீன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 2.5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் கத்துது கண்டினியூவாக. நான் இந்த கேள்வியை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அப்படியே ஈரக்குள்ளலாம் நடுங்குது. என்னடா அது மெய்ஞானியா, நம்ம எப்படி போய் உலகத்துக்கு கிளாஸ் எடுக்குது. அப்போ இவர் தான் நம்ம கூட இருந்து வழி நடத்த போகிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த செகண்ட் அப்படியே யோசிக்கிறேன், சரிங்கய்யா குருவின் வார்த்தையை தட்டக்கூடாது, நீங்கள் என்கிட்ட சூட்சமமாக பேசுகிறீங்கன்றதை உணர்கிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் மெய்ஞானியாக மாறணுமான்றது எனக்கு தெரியல, நீங்கள் கூட இருப்பீங்கன்னு சொல்கிறேன். அப்போ நான் சினிமாவை விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடுத்த செகண்டு எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு டோட்டலாக ஆஃப் ஆகி ஒரு ஷேடோ ஒன்று தெரியுது. இங்கே அவருடைய அந்த சிலை, அது கீழே குட்டியாக ஒரு சிலை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு குண்டலினியோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், இதுக்கு பக்கத்தில் அவருடைய குருநாதர், அவர் பேர் தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவருடைய சமாதி அத்திவரதர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, அவருடைய பேரை தான் என்னுடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் வச்சுட்டாரு. ஸோ அவருடைய ஃபோட்டோ இந்த பக்கம், என் குருநாதரோட ஃபோட்டோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடியது என் குருநாதருடைய
அந்த சிலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த லைட் ஆஃப் ஆன உடனே இந்த கேள்வி நான் கேட்ட உடனே, அவருடைய ஃபோட்டோக்குள்ள எனது உருவம் தெரிகிறது. நீங்க நம்பவே மாட்டீங்க, இது மேஜிக்கலா கிடையாது. அவருடைய நெஞ்சுக்குழிக்குள்ள என்னோட உருவம் தெரியுது. எனக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இறங்கி கொண்டே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ், நம்பவே முடியல. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உனக்குள் நீ எனக்குள் நான் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து உள்ளுக்குள் இருந்து புரிகிறது. அது தானா புரியுது, அது உங்களுக்கு சொன்னா புரியாது, அது புரிய வைப்பாங்க. ஓ, அப்போ இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வரேன். சரி ஓகே, இனிமேல் குருநாதர் கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணம் பண்ணுவார் போலன்னு சொல்லிட்டு நம்பிட்டு, சரி ஓகே அப்போ மெயினியானியாக மாறணும். மெயினியானியாக மாறுறதுன்னா என்னன்னே தெரியாது, சரி இவர் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக முடிவெடுக்கிற சினிமா விடணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சினிமா விடணும்னு நினச்சா அடுத்த செகண்ட் என் நண்பனுக்கு கால் பண்ணி நடந்த மேட்டர்லாம் சொல்கிறேன், அவன் நம்பவே இல்லை. அப்போ அவங்ககிட்ட நான் வந்து வெளியில் ஒரு பெரிய தரை மாதிரி இருக்கும், பெரிய ஒரு 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 கிரவுண்டு, அங்கே உட்காந்து நான் வந்து அவன்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன் பேசும்போது அவன்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரிடா உள்ளே போனேன், உள்ளே போனேன்னு இந்த மாதிரி மெசேஜ் வந்தது. மெயினியானியாக மாறுறது தான் என்னுடைய விதிப்பயன்ற மாதிரி அவர் சொல்கிறாரான்னு சொல்லி முடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அர்ச்சகர் வந்து டிங் 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 பெல் அடிக்கிறார். இப்போ அதை அவன் ஃபோனில் கேட்குறான், என்னடா நீ சொல்லி முடிச்சோன்னு உள்ளுக்குள்ளே பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குறான். அது அவனுக்கும் கேட்குது, ஆமாண்டா நீ நம்புனியா, பார்த்தியா இதே மாதிரி தான்டா எனக்கு இவர் வந்து மெசேஜை கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லி முடித்த உடனே, சரி ஓகேடா நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் வந்து கூட நிற்பேன், நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுலேருந்து மாற மாட்டேன்னு தெரியும், சினிமா விட போகிறேன்னு தெரியுது, அடுத்து என்ன பண்ண போகிறேன், சென்னையை வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பூர் போக போகிறேன், திருப்பூர் போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறேன்ற அந்த செகண்டு முடிவெடுத்து கதை எழுதுறதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு பைக்கிலேயே கிளம்பி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி திருப்பூர் போயிட்டேன். பைக்கிலே கிளம்பி போயிட்டேன், பைக் ஓட்டிகிட்டே போகிறேன் சென்னையிலேருந்து திருப்பூர் வரைக்கும். ஏன்னா எனக்கு பைக் ஓட்டுறதுனா அப்போ ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ தூரம் நாள் பைக்கிலே ட்ராவல் பண்ணி ஏகப்பட்ட டைம் அப்படி சென்னை டு திருப்பூர், திருப்பூர் டு சென்னை வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரெண்டு மூணு டைம் இன்ஜின் கூட சீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் சரி பண்ணியே ஓட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் திருப்பூர் வரேன். திருப்பூர் வந்து அந்த ஆசிரம பணிகளை தொடங்கினதுக்கப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியுங்க. இதுதான் நடந்தது. இப்போது குருநாதர் வந்து ஒரு சீடனை முடிவு செய்து விட்டார் என்றால் எப்படி ஆட்கொள்வார் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சாட்சி. உங்களுக்கு நம்பிக்கை வரணும், நம்பிக்கைன்னா எம்எல்ஏ இல்லை, குருமார்கள் இருக்காங்க, இறையாற்றல் உண்டு, நீங்கள் சரியாக இருந்தால் இறைவன் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார்ன்றதுக்கு தான் இந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கலாம், சரிங்க தம்பி குருநாதர் வழி நடத்துகிறாரு, அவர் தான் உங்களுக்குள்ளேருந்து வழி நடத்துகிறாரு, இப்போது ஞானத்திற்கு பணம் அவசியமா, பணம் எப்படிப்பட்ட பணமாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுறதை என்னால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தி ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. நான் அந்த லிங்க்கை வேணால் கீழே கமெண்ட்டில் பின் பண்ண சொல்கிறேன், அது போக டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு யோகி, ஒரு சராசரி மனிதன் எப்படி யோகி ஆகிறான், யோகி ஆனோடனே அவனுடைய பொறுப்பு எப்படி மாறுது, பொறுப்பு மாறினோடனே அவன் இந்த உலகத்துக்கு எப்படி ஆற்றல் மிக்கவனாக மாறுகிறான்றத நம்ம விளக்கு தியானத்தை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு படத்தை வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்காங்க. நானே அந்த படத்தை ரீசெண்டாக தான் பார்த்தேன், 40 நிமிஷம் தான் சம்திங் இருக்கும், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, எந்த சூழ்நிலை கொண்டும் நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை சூதாட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது, மைண்டில் வச்சுங்க. சூதாட்டத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா ஆற்றல் போயிடும், முக்திக்கு போக முடியாது. நெகட்டிவ் விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை மாற்றியமைக்கக்கூடாது. அது உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவை என்றால் மட்டும்தான் இயற்கையை மாற்றியமைக்கணுமே தவிர இல்லை என்றால் மாற்றியமைக்கக்கூடாது. இந்த பல விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தையும் பாருங்கள், இந்த ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணுங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நன்றி, வணக்கம். என் பேர் செல்லக்கண்ணு, அது நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போதியார், அசத்த போதியார். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன், வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியலை சத்தியமாக. மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவான நினச்சி கேட்குறேன் தெய்வமே, நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போகிறோம். இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்தில் அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போகிறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும்
தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன் அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.